ஸ்ரீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேம் சிட்டி. இது உங்கள் நாங்கள் சந்தோஷ், இது உங்கள் கேம் சிட்டி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, அது என்னடா டிவி ஊப்பர் அப்படின்னா என்னடா பேர், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க. இதுக்கு பேர் கிராணியாமா. உள்ளே போகலாம். சூப்பர் கிராணி 3 ப்ளே குவைட். நம்ம கிராணியவே வச்சுக்குவோம். உள்ளே போகலாம். சூப்பர், உள்ள போ, சீக்கிரம் போ, போ, போ. லோடிங். டே 1, 5 நாள் இருக்கு. நாங்க ஒரு நாள் தான் விளையாடுவோம், அதுக்கு மேல இருக்கோட மாட்டாங்க. கிளவி கிளவிக்குனால காது ஷார்ப்புங்க, ஆனா கண்ணு உருண்டையா கண்ணு வச்சிருப்பா. நம்மளுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல அப்படின்னு நினைப்போம், பார்த்தா அவளுக்கு கண்ணு தெரியாது. நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன், பார்க்கவே மாட்டேக்கா. ஆனால் முத தடவை இந்த கிளவியை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துனாங்க. இதுக்கு ஒரு லேக் பிக்கு வேற. ஏண்டா என்னை சாத்திட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு போயிருக்கீங்க, அப்போ நான் எப்பட்றா எடுக்காமல் இருப்பேன்? என்ன மனுஷனுங்களாடிங்களா. சூப்பர், சீக்கிரம் வாடா, இதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அந்த கிளைய வந்து நம்மளை பட் போட்டுட்டு போயிடுவான். ஓ, இங்க போகணுமா? சூப்பர், இதுக்கு ஒரு படிக்கட்டு வேற வச்சிருக்கீங்க. கதை தர சீக்கிரம். இதுக்கு வேற லக் பிக்கா? ஏண்டா எவனுங்கிறா நீங்களா? என்னடா திறக்க மாட்டேன். ஓ, இதுக்கு வேற லக் பிக்கு. என்னென்னங்கடா பண்றீங்க நீங்களா? ஓகே, தந்தாச்சு. கிளவி வந்துடாத, வந்துடாதோ, வந்துடாரோ. கிளவி பக்கிட்டு வந்து நிற்கிறாளே, செத்து கிளவி. உனையெல்லாம் அன்னைக்கு போட்டு தள்ளிருக்கணும். ஏஹே, கிளவி வரல பார்த்தீங்களா? நான் சொன்னது முன்னாடி சொன்னது கரெக்டா, நான் இங்கே தான் நிற்கிறேன், அவளுக்கு தெரியலையாமா. சீக்கிரம் வந்து பிடிச்சிட்டு போடி கிளவி. இன்னும் நம்ம தலைக்கு மேலே ஒன்று நிற்கிது. லாக் பிக் என்னடா தலையில் கொடுத்துருக்கீங்க? அட கிறுக்கு மனுஷனுங்களா, எங்கடா கிளவி அழகணும். ஓ, போயிட்டா, கதவை திறந்துட்டு அந்த அடிக்கிறா பாருங்க, சொட்ட கிளவி. ஆனாலும் இந்த கிளவிக்கு நல்ல மனசு, நம்மளை அடிக்கவே மாட்டேக்கா. ஆனால் கடைசியில் எப்படி அடிச்சிருவா? ஏன்னா அந்த மாதிரி ஒன்று மனசும் இருக்குது. ஓகே, டவர் எங்கடா இருக்குச்சு, லிஃப்ட் எங்கடா இருக்குது? லிஃப்ட்டுக்கு போச்சுக்கிறோம். அந்த வந்தாச்சு, வந்தாச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே வந்து சூப்பர் ஜெயிச்சிட்டேன், கை தெரியுங்க, ஒன்றும் இல்லை. சூப்பர் ஜெயிச்சிட்டேன். ஆஹா, டேடி முதல்ல போய் சென்ட்ரில் ஆகிட்டு சேர்க்கணும். சொல்லலை, நான் கே சேப்பன்ட்டு முதல் எடுத்தோன்னே சேர்த்துருவேன். லிஃப்ட் ஆன் பண்ணி விட. ஏய் அண்ணன் வந்துட்டுருக்கேன், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடாதையோ. ஓஹோய், வந்து பாரு கிளவி, நீ லிஃப்டில் ஏற முடியாது, அவனுக்கு அவ்வளோ சத்தியில்லன்னு தெரியும்டி. நாங்களே யார் தெரியுமா? மாஸ்டர். எப்படி தெரியுமா? வெக்கால் மீ மாஸ்டர் மாட்டைகள் ஒரு ஃபாஸ்டர் அப்படின்னு பாட்டிக்கிட்டே ஓடிட்டு போய் ட்ரெயினில் அந்த பாட்டில் போட்டு எந்திரிச்சு போய் பஞ்சிடலாக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏய், நம்மளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மரியாதை பற்றியா? நம்ம உட்காரதுக்காக ஷேர் வச்சுருக்கியான். ஏ, உட்கார்றா வாடா, டெடி தூக்கி விடாச்சே, டெடி வைக்கிறேன். ஓஹா, இங்கதான் இருக்குது, டெடி வைக்கிறேடா. ஓகே, வா வா வா, சீக்கிரம் வா டெடி. டெடி உனே அந்த சென்டர்ல குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். நீ வரும் எவ்வளோ பெரிய டெடி. போய், என்னடா ஆடுது, என்னடா இப்படி ஆடுது, சீக்கிரம். ஓகே, ஏய் என்ன சென்டர்ல பாதி மாதத்த காலம். ஓ, நம்ம தான் இப்படி நிற்கிறோமா? என்ன சென்ட்ரிக்கா, தரமாட்டேங்கிற சேஃப்கி தாது. என்ன தரமாட்டியா? ஏ, சொன்ன மாதிரி சேஃப்கிடா, சேஃப்கி தானே. ஏ, போகாது பாரு, சென்ட்ரிலாம் சேர்த்துடா. சூப்பர், சென்ட்ரிதான் சாக வேண்டியதே, கன்ஃபார்ம். ஆஹா, பிளாங்க், இப்போ இருக்கிற நம்மளுக்கு பிளாங்க் அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். அப்புறமேலாம் விஷயம் நினச்சி அங்கே வைக்கணும்ன்ட்டு பார்த்தா வைக்க முடியல. அதான் நம்ம வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்குறா பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தூக்கி போட்டுன்னு போயிட்டே இருந்தேன். போடா, சீக்கிரம் தூக்கி போட்டு போவோமா? சுவாரி தூக்கி போட்டாச்சு, சத்தத்துக்கு கிளவி வேறு வந்துடுவா. ஓகே, மேலே போகலாமா? கீழேயா? சரி. ஐயோ, என்னத்தையோ மறந்துட்டேனே. ஆஹா, சேஃப்கி வேறு.
போச்சுரா, சேஃப் கீ இல்லாம நான் என்னத்தை துறப்பேன். இவன் வேற கீழே கொண்டு போயிட்டு இருக்கா லிஃப்ட் மண்டைய. இந்த இடத்துல இறக்கி விடுவேன், நம்ம காலு கூட தெரில. இப்போ நம்மளும் போதும் ஆயிட்டோமா? யார் போயிடும் மேல போச்செல்லாம். செல்லாம் செல்லாம் போச்செல்லாம் போச்செல்லாம், சீக்கிரம் போலாம், சீக்கிரம் போடா. எல்லா லிஃப்ட்டும் ஃபாஸ்ட்டாக போகுது, நீ மட்டும்தான்யா. இந்த கிரானி லிஃப்ட்டு ரொம்ப பண்ணுது. சீக்கிரம் போகலாம். ஆ, மறுபடி சேர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சீக்கிரம் போகலாம்டா. என்ன இதே, ஐயோ இடத்த காணமே. எங்கடா போட்டு போய் பாடுறா தெரியும். ஓ, அங்கே வேற போகணும்ல. திரும்பி போ 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 மச்சான், போ மச்சான், போய் எடுத்துட்டு வா போ. எங்கே இருக்கே? ஆஹா, இங்கே இருக்கா? இதுக்கு தான் சொன்னதை கேட்கணுங்கிறது. சரி போ போ போ. சேஃப்கி எடுக்கிறது கூட கிளவி வந்துடுவான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவ்வளோதான், கிளவி வருவாளா? வருவா, யாருக்கு தெரியும்? லிஃப்ட்டு ஐயோ 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 ஐயோ, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். மாஸ்டருக்கே டிப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாஸ்டருக்கு நாங்கள் காசு கொடுத்துருவாங்க. சூப்பராக பண்ணிட்டு இருப்போம். அப்படி மாஸ்டர். ஆனால் கிளவி லிஃப்டில் மேலே ஏறுறது மட்டும்தான் கஷ்டம். கீழேங்க சருணிசி சாமி படிக்கட்டு மாதிரி, அவ்வளோதான். ஏ கிளவி, எங்கே இருக்க? வாச்செல்லாம் வாச்செல்லாம் வா, கிளவி செல்லாம். எங்கே போன கிளவி செல்லாம்? ஆஹா, வெளியே வந்தாச்சுரா. இப்போதான் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. நான் கேம் முடிச்சா, ஓ இது நான் பண்ணணும்ல. ஏ வைரம் வைரம் வைரம், மினுமினுக்கு பாரு, மினுமினுக்கு இது பாரு. அந்த வைரத்தை போய் பொறுப்போமா? வைரம் வைரம் வா, வைரம் வா, வைரம் விற்று தான் நான் குளைக்கணும். ஆட பாவிகளா, கல்லாடா இது. சரி, உண்டி கோளுக்கு தேவைப்படும், எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வர வர கிரானியில் கல்லெல்லாம் பொறுக்க வச்சுட்டாங்க. முன்னாடி ஷார்ட்கன் இருந்துச்சு. நம்மலாம் பப்ஜி பிளேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஷார்ட்கன் வச்சு கிளவனும் சுட்டோம், கிளவன் கிளவியெல்லாம் சுட்டோம். இப்போ என்னடா உண்டி கூட தந்துருக்காங்க, நம்ம மாங்காவோட படிக்கிறோம். சரி ஓகே, வீட்டுக்குள்ளே போகலாம். சேஃப்கி எங்கடா ஓப்பன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். சி டிஸ்கிரிப்ஷனுங்கிற பாருங்க, இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, இன்னும் ரத்தம் வருதா? ஹா, இந்த கிளவி ட்ராப் வைக்கிறத மட்டும் விடவே மாட்டேங்கிறாளே. அட, கிளவிக்கு அவ்வளோ சக்தி இல்லடான்னு தெரியும்டா. ஆஹா, எங்கடா போகிறது? இந்த கிளவி வர வந்து நிற்பாளே. கிளவி கிளவி, ஆஹா, சத்தத்தை கேட்டாலும் பயமாக இருக்குது. இந்த கிளவி சத்தத்தை கேட்டா இந்த கிளவியெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. ஒரு பேட்டை தூக்கிட்டு வந்துட்டு நம்மளை அடிக்க வரா. ஆஹா, கிராண்டாக சின்ன, நான் அவ்வளோ போய் அப்பா டாக்குறா. ஆனால் அவனா திருவாலயக்கு ஐடன் சிக்கு, திருவாலயக்கு ஐடன் ஐடன் சிக்கும்பா. போச்சு, எங்கடா இடிச்சுக்கிச்சு? போச்சு, நான் சொல்லலை. இப்போ சாவு, செத்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ